அனைவருக்கும் வணக்கம். நான் நளினி இளங்கோவன். வெல்கம் டு குவீன் அட் ஹோம் தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் ஹேர் ஸ்மூத்னிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், கெரட்டின் ட்ரீட்மெண்ட், இதெல்லாம் வந்து சலூனில் போய் பண்ணுறது இருக்குது. நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு வீட்லேயே நாம் எப்படி பண்ணிக்கிறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க இல்லையா. அதில் நானும் ஹேர் ஸ்மூத்னிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கிற விஷயங்களை, அதுக்கான இன்க்ரீடியன்ஸ்லாம் யூஸ் பண்ணி நானும் வந்து செஞ்சு பார்த்தேன். அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதை எப்படி அப்ளை பண்ணுறது, அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்ன ரிசல்ட் எனக்கு தெரிஞ்சது, என்னோடய ஒப்பீனியன் என்ன, இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோடய எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து வீட்டில் நம்ம ஹோம் ரெமெடிஸ் வச்சு பண்ணுறது வந்து அந்த அளவுக்கு நம்ம ஏன்னா இமீடியட் ரிசல்ட்டும் எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரியான அதே ஷைனிங், அதே ஸ்ட்ரைட்னிங், அதே ஸ்மூத்னிங் அந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. அதுவும் ஒரு யூஸ்லேயே கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்க முடியாது. மேபி நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ரெகுலராக யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பார்க்க முடியும். ஆனால் இதில் என்ன விஷயம் அப்படின்னா, ஹேர் ஸ்மூத்னிங் வந்து நம்ம சலூனில் போய் பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாமே வந்து கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் நமக்கு வந்து ஹேரில் வந்து நிறைய டேமேஜஸ் ஏற்படும். ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கும், கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதுக்கப்புறம் அதோடய சைட் எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் நிறையவே இருக்கும். அதை மெயின்டைன் பண்ணுறது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியும் கூட. நான் வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி, 2 இயர்ஸில் இப்போ ஒரு 2.5 இயர்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி நான் வந்து ஹேர் ஸ்மூத்னிங் பண்ணியிருந்தேன். அது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஹேர் ஸ்மூத்னிங் பண்ணதுக்கப்புறம் எடுத்த பிக்சர் வந்து தேடி பார்க்கணும், கிடச்சதுன்னா நான் உங்களுக்கு வந்து பிக்சர் போடுறேன். இப்போ வந்து என்னோடய ஹேரில் பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியும். ஐ மீன் இங்கே தெரியுதான்னு தெரியல, இது இந்த டெக்ஸ்சர் தெரியுதா, இது வந்து ஹேர் ஸ்மூத்னிங் பண்ணதோட எஃபெக்ட் தான். இவ்வளோ ஸ்ட்ரைட் ஹேர் கிடையாது எனக்கு. இங்கே இதிலேருந்து இங்கே வரைக்கும் புதுசாக வளர்ந்த முடி, அதனால தான் இது வந்து கொஞ்சம் வேவியாக இருக்குது. தெரியுதா டிஃப்ரென்ஸ், தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ஒரு 2.5 இயர்ஸில் ரூட்லேருந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. இங்கே இருக்குது இந்த அளவுக்கு, இங்கே அளவுக்கு வந்து டெக்ஸ்சர் மாறி இருக்குது. அப்படின்னா இந்த அளவு முடி வந்து வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். நான் வந்து முடி வளர வளர ட்ரிம் பண்ணிகிட்டே வந்தேன். அப்புறம் இடையில கோயிலுக்கு கூட பூ முடி போட்டேன். ஸோ அதனால் வந்து நிறைய கட் பண்ணியாச்சு முடியை. ஸ்மூத்னிங் பண்ண எஃபெக்ட் வந்து இன்னும் இவ்வளோ நாள் இருக்கிறதே வந்து பெரிய விஷயமாக தான் தோணுது எனக்கு. யூஸ்வலாக வந்து மேக்ஸிமம் 8 மந்த்ஸ் அது மாதிரி சொல்கிறாங்க. ஸ்மூத்னிங் சலூனில் பண்ணுற ஸ்மூத்னிங் வந்து மேக்ஸிமம் 7 to 8 மந்த்ஸ், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட முடியோட ஓன் டெக்ஸ்சர் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஆனாலுமே வந்து எனக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 to 1.5 இயர்ஸ் வரைக்குமே ஓரளவுக்கு நான் ஸ்மூத்னிங் பண்ண மாதிரி எஃபெக்டே வந்து நான் மெயின்டைன் பண்ணேன். அதுக்கு வந்து அதான் சொன்னேனே, மெயின்டெனன்ஸ் வந்து அதுக்கு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஓகே, இப்போ நம்ம ஹோம் ரெமெடிக்கு வருவோம். எனக்கு வந்து மறுபடியும் ஹேர் ஸ்மூத்னிங் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். பட் இங்கே வந்து கொஞ்சம் காஸ்ட்லி அப்படின்னு சொன்னாங்க. சரி, இந்தியா போகும்போது பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அங்கே வந்து எனக்கு டைமே கிடைக்கல. வெக்கேஷன் போன டைமில் டைமே கிடைக்கல, அதனால் விட்டுட்டேன். திரும்ப நம்ம பண்ணுறது வரைக்கும் இந்த மாதிரி ஹோம் ரெமெடிஸில் ஏதாவது பண்ணிக்க முடியுமா அப்படின்னு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதை தான் இப்போ நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அப்புறம் இதில் சொல்கிற எல்லா பொருட்களும் வந்து அவங்கவுங்க முடியோட அளவுக்கு ஏற்றபடி கூட்டியோ குறைச்சோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். முடி அதிகமாக இருந்தால் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க, முடி கம்மியாக இருந்தால் இன்க்ரீடியன்ஸோட அளவை வந்து நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இதில் வந்து என்னெல்லாம் போடணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா, கார்ன்ஃப்ளவர், அதாவது சோள மாவு, கொலைய வேக வச்ச சோறு, சாதம் அல்லது சோறு. சோறுன்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, அதனால் சாதம்னு சொல்லிக்கிறேன். ஓகே, அடுத்து வந்து எலுமிச்சம்பழம், லெமன் ஜூஸு, தேங்காய், பச்சைப்பால். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது வந்து நிறைய பேர் வந்து சாப்பாட்டுக்கு வந்து உப்பு போட்டு வடிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நானும் உப்பு போட்டு தான் வடிப்பேன். அதனால் இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அன்னைக்கு மட்டும் நான் வந்து சாதத்தில் உப்பு போடல. ஏன்னா இதுக்குன்னு நான் தனியாக ப்ரிப்பேர் பண்ணலை. அன்னைக்கு எங்களுக்கு லஞ்சு வைக்கும் போதே சேர்த்து நான் வச்சுக்கலாம், சேர்த்து அதிலே எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுனால நான் வந்து அன்னைக்கு மட்டும் உப்பு போடாமல் வடிச்சுக்கிட்டேன். ஸோ உப்பு போட்டு வடிக்கிறவங்க மறக்காமல் இதுக்குன்னு தனியாக பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அன்றைக்கி மட்டும் உப்பு சேர்க்காதீங்க, மறந்துடாதீங்க. உப்பு போட்டு வடித்த சாதம் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் ரெண்டாவது தேங்காவை நல்லா அரைச்சி அதில் திக்கான பால் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மில்க்கு தேங்காய் பாலில் தண்ணி ஊற்றி அரைக்கிறதுக்குலாம் நான் அந்த பச்சை பாலையை ஊற்றி அரைச்சி அதை வந்து ஒரு நல்ல கெட்டியான ஒரு திக்கான பாலை நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து லெமன் ஜூஸ், அப்புறம்
நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி உங்களோட முடிக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து எனக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் சோள மாவு எடுத்துக்கிட்டேன். ஸோ நீங்களும் அது உங்களோட முடிக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இவ்வளோதான். இந்த சோறை வந்து நல்லா குழைய வேக வச்சு அந்த வடிப்போம் இல்லையா தண்ணி, அந்த தண்ணியிலேயே கொஞ்சம் எடுத்து அந்த தண்ணியை யூஸ் பண்ணி நல்லா கஞ்சி மாதிரி நல்லா அரைச்சிருங்க. கூழாக நல்லா கூழாக அரைச்சிடணும். இந்த கார்ன்ஃப்ளாரை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கெட்டி இல்லாமல் தண்ணியாக கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு பாத்திரத்தில் இந்த கார்ன்ஃப்ளவர், நம்ம கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவரை போட்டு நல்லா மிதமான தீ, ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா டக்குன்னு இது கெட்டியாயிரும், இல்லைனா அடிப்பிடிக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் மிதமான தீயில் வச்சு கிண்டணும். அது கிண்டி ஓரளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஓரளவுக்கு கெட்டியானதும் நம்ம வந்து தேங்காய் பாலை சேர்த்துக்கணும். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம அரைச்சி வச்ச அந்த ரைஸ் பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சி, க்ரீம் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கடைசியாக லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டு அதையும் சேர்த்து கலந்து இறக்கிடணும். அவ்வளோதான், நம்மளோட ஹேர் பேக் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்து நல்ல க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துருங்க. அப்போ தான் அப்ளை பண்ண ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக நான் என்ன பண்ணிட்டேன்னா, ரைஸ் அரைச்சது வந்து நல்லா அரையாமல் இருந்தது. அதுக்கப்புறம் நான் எல்லாம் கலந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தடவை ஜாரில் போட்டு நல்லா கம்ப்ளீட்டாக நல்லா அரைச்சி நல்ல ஸ்மூத் பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ணேன். அப்புறம் முக்கியமாக இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரீவியஸ் டேயே வந்து நல்லா குளித்து தலை வந்து நல்லா சுத்தமாக வச்சுக்கணும். அதுக்கு அடுத்த நாள் இதை வந்து யூஸ் பண்ணுங்கள். அதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து முடி வந்து ரொம்ப ட்ரை ஆகிடக்கூடாது. அப்படி ரொம்ப ட்ரையாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணி வச்சு இல்லை ஸ்ப்ரே பண்ணியோ இல்லை கையில் எடுத்தோ வந்து தடவி முடியை வந்து நல்லா கொஞ்சம் ஈரமாக்கிக்கிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இது வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த அப்ளை பண்ணுறது வந்து முடியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும். இது வந்து கொஞ்சம் லாங் ஹேர் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து யாரோட ஹெல்ப்போடையாவது பண்ணுங்கள். தனியாக பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் தனியாக தான் பண்ணேன், எனக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அது ரெண்டாவது ஏதோ பாத்ரூமு இல்லைன்னா வந்து சிமெண்ட் ஃப்ளோரில் வச்சு நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக அங்கங்கே சிந்துது, நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ் எல்லாம் பயங்கர ஸ்டிக்கி ஆகுது. அதனால் வந்து நல்ல பழைய டிஷர்ட்டோ இல்லை பழைய ட்ரெஸ் ஏதாவது இருந்ததுன்னா போட்டுக்கிட்டு பண்ணுங்கள். ஒன்று. ரெண்டாவது வந்து யாரோட ஹெல்ப்பை கேட்டுக்கிட்டு அவங்கள வேணால் நீங்கள் அப்ளை பண்ணி விட சொன்னீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். நான் வந்து இந்த ஷூட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக நான் கீழே உட்காந்து நான் வந்து அதை ட்ரை பண்ணி பார்த்தேன். இது கொஞ்சம் எனக்கு ரொம்ப லென்த்தான ஹேர்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிறதுனால இது வந்து உட்காந்துக்கிட்டே அப்ளை பண்ணுறது இதெல்லாம் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. நான் ஷூட் பண்ணுறதுக்காக உட்காந்து பண்ணேன். நீங்கள் இதெல்லாம் அப்ளை பண்ணுறதா இருந்தால் என்ன ரொம்ப லாங் ஹேர் அது மாதிரி வச்சுருக்கிறவங்க நல்லா நின்றுக்கிட்டு இதை வந்து மாஸ்க் வந்து அப்ளை பண்ணுங்கள். இதை பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு 1 ஹவர் வச்சுருந்தேன். அதுக்கு மேலே வச்சுருக்க முடியல, எனக்கு வந்து நிறைய வேலை இருந்தது. ஒரு 2 ஹவர்ஸ் வைக்கணும் அப்படின்னு தான், பட் என்னால் ஒரு 2 ஹவர்ஸ் வைக்க முடியல. அதுக்கப்புறம் போய் எப்போ நான் யூஸ் பண்ணுற ஷாம்பு போட்டு நான் வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன். நான் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி, குளிக்க போகிறதுக்கு முன்னாடி குளிக்க அது முன்னாடி எடுத்த இதுவும் வீடியோவும் காமிச்சிருக்கேன். ஸோ இதுதான் வந்து ரிசல்ட்டு. இப்படி தான் இருக்குது முடி குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம். இதோ இந்த மாதிரி அதில் வந்து ஃபஸ்ட் யூஸ்லேயே நல்லா நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அந்தளவுக்கு ரொம்ப விசிபிளான டிஃப்ரென்ஸ் வந்து பெருசாக பார்க்க முடியல. ஆனால் வந்து ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப மைன்யூட்டான ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்னென்னா வந்து நான் இது சீரம் அது மாதிரி எதுவுமே நான் போடலை, ஆனாலுமே வந்து கொஞ்சம் முடி நல்லா சாஃப்டாக தான் இருக்குது தொடுறதுக்கு. இந்த இடத்துல கொஞ்சம் வர வரணும் இல்லாமல் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்குது. அது ஒரு டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியுது. ஆல்ரெடி சொன்னது மாதிரி கண்டினியூஸாக யூஸ் பண்ண மேபி நம்மளோட முடியோட டெக்ஸ்சரே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் உடனே சடனாக மாறும்னு சொல்ல முடியாது. நம்மளோட கன்சிஸ்டண்ட்டாக நம்ம யூஸ் பண்ண பண்ண கொஞ்சம் அளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து கொஞ்சம் வேவியான ஹேர் தான், பட் ரொம்ப கேர்லி ஹேர் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரைட் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. மேபி வேவி ஹேர் இருக்கிறவங்க ட்ரை பண்ணால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சில பேருக்கு ரொம்ப இந்த ஸ்ப்ரிங் முடி மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் டிஃப்ரென்ஸ் தெரியுமா தெரியல. பட் கண்டிப்பாக வந்து ஒரு மேனேஜபிளாக இருக்கிற மாதிரியான முடி கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஹேர் மாஸ்க்லாம் யூஸ் பண்ண நம்மளோட ரொம்ப ஃப்ரிஸி ஹேர் இருக்கிறவங்க அதை வந்து ஹேண்டில் பண்ணவே கஷ்டமாக இருக்குங்கிற மாதிரியான அளவுக்கு இருக்கிற முடியெல்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு மாறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் தொட்டு பார்க்குறதுக்கெலாம் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. இதுதான் வந்து என்னோடய ஒப்பீனியன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது, உங்களுக்கு வந்து முடி என்ன ரிசல்ட் இருந்தது, உங்களுக்கு வந்து இது வந்து ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா என்னங்கிறத எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸ்ட்ரைட்னிங் எஃபெக்ட்டு இல்லை ஸ்மூத்னிங் எஃபெக்ட் கொடுத்துருக்கா அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து தெரியல. அதான் நான் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப மைன்யூட்டான சேஞ்ச் தான் இருக்குது. ஏன்னா அது ஃபஸ்ட் யூஸ், அதனால் நம்ம வந்து பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஃபஸ்ட் யூஸ்லேயே நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட பண்ணால்
ஒன்றும் பெருசாக நம்ம வந்து ரிசல்ட் இருக்காது. நீங்கள் வந்து ஒரு இதை வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரியாவது ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இதை வந்து கொஞ்சம் ஒரு 2-3 மாதத்துக்கு தொடர்ந்து பண்ணி பார்க்கலாம். இப்போது இந்த மாஸ்க்கை பற்றின என்னோடய ஒப்பீனியன் என்னன்னு பார்த்தோன்னா ஓகே நல்லா தான் இருக்குது. இது வந்து ஸ்ட்ரைட் பண்ணலை, முடியை வந்து சலூனில் பண்ணுற மாதிரி எஃபெக்ட் வந்து கொடுக்கல, ஆனால் கொடுக்கவும் செய்யாது ஹோம் ரெமெடி ஆப்வியஸ்லி. ஆனால் லிட் ஏதோ ஒரு சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இதில் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது, முடி வந்து சாஃப்டாக இருக்குது, மேபி ஃபஸ்ட் யூஸ் அப்படிங்கிறதுனால இருக்குது. அடுத்தடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ண பண்ண இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக தெரியும்னு நான் நினைக்கிறேன். யூஸ் பண்ணி பார்க்கலாம். பட் இதில் வந்து பெருசாக சைட் எஃபெக்ட் எதுவும் இருக்காது, ஏன்னா எல்லாமே உள்ளுக்குள்ளே சாப்பிட்ற ஐட்டம்ஸ், அதனால் பெருசாக வந்து சைட் எஃபெக்ட் இருக்காது. இதில் நிறைய பேர் வந்து தயிர் கூட கலந்து பண்ணுவாங்க, சைனஸ் பிரச்சனை இல்லாதவங்க வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். சில இதில் நல்ல விஷயங்கள் இருக்குது, அதனால் தயிர் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஆனால் சைனஸ் இருக்கிறவங்க வந்து யூஸ் பண்ணாதீங்க, இல்லை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டால் அவங்க ஒரு 1 ஹவர் வைக்க சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 1/2 ஹவரோ ஒரு 10-20 மினிட்ஸ் வச்சுட்டு உடனே வந்து வாஷ் பண்ணிக்கோங்க, அதுதான் நல்லது. நம்ம இதுக்கு பண்ண போய் நம்ம ஹெல்த் இஷ்யூஸ் வந்துடக்கூடாது, அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ரொம்ப ஃப்ரிஸி ஹேர் இருக்கிறவங்க இந்த ரெமெடி ட்ரை பண்ணி பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், ஃபஸ்ட் யூஸ்லேயே என்ன அதாவது ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம இதை பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு ஒன்றுமே டிஃப்ரென்ஸ் தெரியாது. மேபி கன்சிஸ்டண்ட்டாக நம்ம யூஸ் பண்ண பண்ண ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக வந்து சலூன் எஃபெக்ட்டுக்கு வந்து கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறது என்னால் ஷோராக சொல்ல முடியாது, அது கஷ்டமும் கூட இல்லையா. அவங்க வந்து நிறைய ஹேர் ஸ்ட்ரைட்னர்லாம் வச்சு ஸ்மூத்னிங் பண்ணுவாங்க, ஸோ அதனால் அந்தளவுக்கு எஃபெக்ட் வந்து எதிர்பார்க்க முடியாது. பட் நம்ம மேனேஜ் பண்ண முடியாத ஒரு ஹேரை மேனேஜபிளாக கொண்டு வர்றதுக்கு இந்த மாதிரியான ஹேர் மாஸ்க்கு, ரொம்ப ட்ரையாக இருக்கிற ஹேரை வந்து கொஞ்சம் நல்ல சாஃப்டாக கொண்டு வர்றதுக்கு இந்த மாதிரி ஹேர் மாஸ்க்கெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவ்வளவுதான், இன்றைக்கி வீடியோ இங்கே முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன்.